ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம வந்து ஒரு சில முக்கியமான டாபிக் பற்றிலாம் பார்க்க போகிறோம். அதாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா, எப்படி வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் பாயிண்ட்டை வந்து ஓவர் ரைட் பண்ணுறது, அடுத்து வந்து கொஞ்சம் மிட்டிகேஷன் தான் இருக்குது, அந்த வந்து எல்ரோ, என்எக்ஸ், கெனரி, ஐஏஎஸ் எல்லாம் இந்த மாட்டோம் கான்செப்ட்ஸ்லாம் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து எதுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா, நம்ம வந்து ஒரு பஃபரம் ஒரு ப்ரோக்ராம் வந்து ஓவர் ஃப்ளோ பண்ண ட்ரை பண்ணுறப்ப இதை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக தான் வந்து இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. அடுத்து இது என்டிஎன் கான்செப்ட் பற்றி பார்க்க போகிறோம். இது ஏன் வந்து இப்படி இருக்குது, ஒரு வீடியோ மாட்டிருக்கு நீங்கள் பார்க்கலாம். நான் வந்து ஒரு ஏற்கனவே இந்த வீடியோ வந்து ரெக்கார்ட் பண்ணிட்டேன். ஆனால் என்ன பிரச்சனை அப்படின்னா, நான் வந்து இந்த இது இருக்கிறதுலேருந்து மைக்கை வந்து ஆன் பண்ண மாறேன்ட்டேன். நான் லாஸ்ட்டு ஒரு வீடியோ வந்து ரெக்கார்ட் பண்ணேன், அதில் பார்த்தீங்கன்னா மைக் ஆன் பண்ணி வச்சுருந்தேன். தென் வந்து இதில் பார்த்தீங்கன்னா அப்படின்னா, நான் அது வந்து அப்படியே ரெக்கார்ட் கொடுத்துட்டேன், ஸ்க்ரீன் ரெக்கார்ட் மட்டும் கொடுத்துட்டேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நான் இது பண்ணியிருப்பேன், ஆனால் வந்து ரெக்கார்ட் ஆகிருக்காது. ஓகே, நான் வந்து அதனால் வந்து இதை வந்து ஃபுல் ஸ்க்ரீனில் வச்சு நான் வந்து சொல்ல போகிறேன், அது எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருக்கேன் உங்களுக்கு. ஓகே, அடுத்து வந்து என்டிஎம் கான்செப்ட் பற்றி பார்க்க போகிறோம். லிட்டில் இந்தியன் பிக் இந்தியன் இருக்குது. ஸோ இந்த இதெல்லாம் பார்க்க போகிறோம். ஓகே, நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து ரில்ட்ரோனான்னு பார்த்தீங்கன்னா, ரீலொகேஷன் ரீரோலிங் மெமரி, அதாவது ஜிஓடின்னு ஒன்று இருக்குது, அதாவது குளோபல் ஆஃபிசர் டேபிள் ஒன்று இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து ஓவர் ரைட் பண்ணாமல் பார்த்துக்கிறதுக்கு தான் வந்து இந்த இது வந்து ரில்ட்ரோ வந்து ப்ராடக்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. தென் வந்து என்எக்ஸ்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, நோ எக்ஸிக்யூட், அதாவது வந்து நம்ம ஸ்டாக்கில் வந்து நம்ம கொடுத்துருக்க டேட்டா வந்து எக்ஸிக்யூட் ஆகாமல் வந்து, இப்போ நம்ம ஏதாச்சும் ஒரு செல் கோடு வந்து ஸ்டாக்கில் கொடுத்துருக்கோம் அப்படின்னா, அதை வந்து ரன் ஆகாமல் எக்ஸிக்யூட் ஆகாமல் பார்த்துக்கிறதுக்கு வந்து இந்த என்எக்ஸ் வந்து ஆன் பண்ணி வச்சிருப்பாங்க. செல் கோட் தெரியலன்னா நம்ம அடுத்து வர வீடியோஸில் வந்து டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ வந்து இதை வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னு ஒரு ஓவரியை வந்து பார்த்துங்க. கேரி பற்றி நான் டீட்டெயிலாக சொல்ல போகிறேன். ஸோ வந்து தனியாக பார்க்கலாம். தென் வந்து பையன் பார்த்தீங்கன்னா, பொசிஷன் இண்டிபெண்டன்ட் எக்ஸிக்யூட்டிவ், அதாவது வந்து நம்ம ஒவ்வொரு தடக்கம் ஒவ்வொரு தடக்கம் ஒரு பயணியை வந்து ரன் பண்ணுறப்பையும் அது வந்து ஒவ்வொரு பொசிஷன் வந்து இது வந்து ரன் ஆகும். ஸோ அதை வந்து அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். அடுத்து வந்து ஏஎஸ்எல்ஆர்னு ஒன்று இருக்குது. ஏஎஸ்எல்ஆர் அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா, அட்ரஸ் ஸ்பேஸ் லேஅவுட் ரேண்டமைசேஷன், அதாவது வந்து இப்போ நம்ம வந்து ஒரு பைனரி ஃபைலை வந்து ரன் பண்ணுறோம், அதில் வந்து ஒரு ஃபங்க்ஷன் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து மெயின் ஃபங்க்ஷன் இருக்குது, அந்த மெயின் ஃபங்க்ஷனோட அட்ரஸ் வந்து இருக்கும். ரன் பண்ணுறப்ப மெயின் ஃபங்க்ஷனுக்கு வந்து மெயின் ஃபங்க்ஷனுக்குன்னு வந்து தனியாக ஒரு அட்ரஸ் இருக்கும். ஸோ அதை அந்த அட்ரஸ் வந்து நம்ம ஒவ்வொரு தடக்க ரன் பண்ணுறப்பையும் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். இப்போ வந்து ஒரு ஃபஸ்ட்டு டைம் ரன் பண்ணுறப்ப 0x00005 இருக்குன்னு வச்சுக்கோங்க, எக்ஸாம்பிளுக்கு சும்மா. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அந்த மெமரி அட்ரஸ் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். இதெல்லாம் வந்து ஏஎஸ்ஆர் ஆன் பண்ணியிருந்தால், ஏஎஸ்ஆர் ஆனில் இருந்தால் நடக்கும். ஸோ ஏஎஸ்ஆரே வந்து மொத்தம் மூணு இருக்குது, அதாவது பார்த்தீங்கன்னா 0 ஏஎஸ்ஆர் வந்து 0 ஏஎஸ்ஆரோட வேல்யூ வந்து 0 இருந்துச்சு அப்படின்னா, நம்ம வந்து ரேண்டமைசேஷனாக இருக்காது. அதாவது வந்து நம்ம எப்போ வந்து அந்த மெமரி ஃபைலில் ரன் பண்ணாலும் அதே ஃபங்க்ஷனோட அட்ரஸ் தான் வந்து எப்பவுமே வந்து மெமரியில் வந்து இருக்கும். ஸோ வந்து இது வந்து நோ ரேண்டமைசேஷன். அடுத்து வந்து ஒன்று பார்த்திங்கன்னா, ஏஎஸ்ஆரோட வேல்யூ வந்து 1 இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டர்மீடியேட் அளவுக்கு வந்து ரேண்டமைசேஷன் நடக்கும். அடுத்து 2 இருந்துச்சுன்னா ஃபுல்லாக வந்து ரேண்டமைசேஷன் வந்து நடந்துகிட்ருக்கும். ஸோ இதை பற்றி நான் வந்து இன்னும் கொஞ்சம் வீட்டில் சொல்கிறேன் வர வீடியோவில். ஸோ இதை பற்றி இதான் அப்படின்னு தெரியாது என்னென்ன ஓவியோன்ட்டும் பார்த்துங்க. தென் வந்து இந்தியனில் பார்த்தீங்கன்னா, லிட்டில் இந்தியன், பெங்க இந்தியன் ரெண்டு இருக்குது. ஸோ வந்து இது எதுக்கு அப்படின்னா, பேசிக்காக வந்து இப்போ நம்ம ஒரு டேட்டா வந்து கொடுக்குறோம் அப்படின்னா, அதை வந்து லிட்டில் இந்தியன் வந்து இது ரிவர்ஸ் ஆர்டரில் வந்து ரீட் பண்ணும். எக்ஸாம்பிளுக்கு ஒரு எக்ஸ வழியை கொடுக்குறோம் அப்படின்னா அதை வந்து ரிவர்ஸில் வந்து ரீட் பண்ணும். பெங்க இந்தியன் பார்த்திங்கன்னா நம்ம என்ன கொடுக்குறோமோ அப்படியே வந்து ரீட் பண்ணிடும். ஸோ இதை பற்றி வந்து இந்த மாதிரி சிம்பிளாக மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ அடுத்து வந்து நம்ம ஓகே, இதான் வந்து நம்மளோட ஸ்டாக் ஃப்ரேம், அதாவது வந்து இந்த இடத்துல பஃபர் இருக்கும், அப்புறம் லோக்கல் வேரியபிள்ஸ் இருக்கும், அடுத்து வந்து கேனரி, ரிட்டர்ன் அட்ரஸ் இருக்கும். நான் அந்த கேனரி பற்றி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இந்த கேனரிங்கிற கான்செப்ட் வந்து இது கொண்டு வந்துருக்காங்க அப்படின்னா, நம்ம முன்னாடி போன வீட்டில் சொல்ல மாட்டோம், ரிட்டர்ன் அட்ரஸ் வந்து நம்ம ஓவர் ரைட் பண்ண வந்து பார்க்கணும். இதான் வந்து நம்ம பைனரி எக்ஸ்பிளேஷனில் நம்ம மெயின் கோல் பார்த்திங்கன்னா, அந்த ரிட்டர்ன் அட்ரஸ் ஓவர் ரைட் பண்ணுறது தான். ஏவி ஓவர் ரைட் பண்ணி நம்ம வேறு ஃபங்க்ஷன் வந்து ரன் பண்ணுறேன். நம்ம மோஸ்ட்லி இதான் வந்து நம்ம பண்ணுவோம். ஸோ இதெல்லாம் வந்து நடக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் அந்த கேனரிங்கிற கான்செப்ட் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த கேனரி என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம வந்து நம்ம டேட்டா வந்து கொடுக்குறோன்னு வச்சுங்க, ஃபுல்லாக ஏஏயாக கொடுத்துட்டோம். அடுத்து வந்து இந்த இடத்துல வந்து நம்மளோட லோக்கல் வேரியபிள்ஸ் வந்து ஃபில் பண்ணிட்டோம், தென் வந்து கேனரியை வந்து ஃபில் பண்ணிட்டோம், ரிட்டர்ன் அட்ரஸ் இது ஃபுல்லாத்தையுமே நம்ம ஓவர் ரைட் பண்ணுறோன்னு வச்சுங்க. இந்த இடத்துல கேனரி வந்து என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கேனரியில் வந்து ஒரு 4-bit வேல்யூ வந்து செட் ஆகிருக்கும். அதாவது வந்து
இப்போ எக்ஸாம்பிள் கொண்டு வந்து ரீஃபண்ட் செட் ஆகிருக்குன்னு வச்சுங்க. இப்போ அந்த இதை நம்ம ஃபுல்லாக ஓவர்ரைட் பண்ணிட்டோம், ஓவர்ரைட் பண்ணிட்டோம். ஸோ அந்த கேண்டிடேட் வந்து செக் பண்ணோம், இந்த 1, 2, 3, 4ங்கிற வேல்யூ வந்து இப்போ இருக்க வேலையுக்கு, இப்போ கேண்டிடேட்ல இருக்க வேலைக்கு வந்து ஈக்குவலாக இருக்கான்னு செக் பண்ணோம். இதை தான் நம்ம ஓவர்ரைட் பண்ணிட்டோமே. ஸோ வந்து இதில் இருக்க வேல்யூ வந்து சேஞ்ச் ஆகிரும். ஸோ அந்த கம்பேரிசனுக்கு வந்து நமக்கு வந்து ஃபால்ஸ் ஆகிரும். ஸோ இது ரெண்டுமே ஈக்குவலாக இருக்காது. இந்த 1, 2, 3, 4 இதில் வந்து ஏஏன் இருக்கும். ஸோ வந்து 4, 1, 4, 1 இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த கம்பேரிசன் வந்து ஃபெயில் ஆகிரும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபங்க்ஷனை வந்து ரிட்டர்ன் அட்ரஸை வந்து நம்ம வந்து ஓவர்ரைட் பண்ண முடியாது. அப்புறம் ஃபங்க்ஷனை வந்து அப்படியே வந்து செக்மெண்டேஷன் ஃபால்ட் அப்புறம் வந்து ரிட்டர்ன் பண்ணிடும். ஸோ அது வந்து கேண்டிடேட் ஆனில் இருந்துச்சுன்னா நம்ம வந்து இப்போ வர இந்த வீடியோவில் வந்து கேண்டிடேட் ஆஃப் பண்ணிட்டு தான் பண்ண போகிறோம். ஃப்யூச்சரில் வந்து நம்ம அந்த கேனடி ஆன் பண்ணி வச்சுட்டு எப்படி வந்து இந்த கேனடியை வந்து ப்ரூட் ஃபோர்ஸ் பண்ணலாம், இந்த மாட்டம் 4-bit வேல்யூ இருக்கும். ஸோ அது எப்படி வந்து நம்ம ப்ரூட் ஃபோர்ஸ் பண்ணலாம், இந்த மாட்டத்தெல்லாம் வந்து நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இதை நான் வந்து நான் ஏற்கனவே கிரியேட் பண்ணாத ரிமூவ் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டில் வந்து சொல்கிறேன் எப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, இந்த நான் ஒரு சி ப்ரோக்ராம் வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் வந்து மெயின் ஃபங்க்ஷன் வந்து பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த கூங்கிற ஒரு வேரியபிளுக்கு வந்து 18 bytes வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன். தென் இங்கே வந்து ஒரு பிரிண்ட் ஆஃப் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணியிருக்கேன். ஹூ ஆர் யூன் பிரிண்ட் பண்ணுறதுக்காக வந்து சும்மா வந்து பிரிண்ட் ஃபங்க்ஷன் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். தென் வந்து இந்த ஒரு ஸ்கேன் ஆஃப் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணியிருக்கேன். அதை வந்து என்ன ஒரு இன்புட் கொடுக்குறோம், அந்த இன்புட்டை வந்து இந்த ஹோங்கிற வேரியபிள் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறதால இந்த ஸ்கேன் ஆஃப் ஃபங்க்ஷன் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். இங்கே மேலே ரெண்டு நீங்கள் என்னடான்னு கேட்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா சும்மா ஒரு ரெண்டு ஃபங்க்ஷனை வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த ஃபங்க்ஷனை வந்து நான் எந்த இடத்துலையுமே வந்து இங்கே கால் பண்ணல. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்புறம், நம்மளோட கோல் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம முன்னாடியே சொன்ன மாட்டோம், நம்ம இன்ஸ்ட்ரக்ஷன் பாயிண்டில் வந்து ஓவர்ரைட் பண்ணி நம்ம வேறு ஃபங்க்ஷனை வந்து வேறு ஃபங்க்ஷனுக்கு வந்து நம்ம போய்க்கலாம். அந்த ஃபங்க்ஷனை வந்து நம்ம பிரிண்ட் பண்ண வச்சுக்கலாம், இந்த ஃபங்க்ஷனை வந்து ரன் பண்ண வைக்கலாம் அப்படின்னு சொன்னேன். ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த இதை வச்சு நம்ம பஃபர் ஓவர்ஃப்ளோ பண்ணி அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் பாயிண்ட் வந்து ஓவர்ரைட் பண்ணி இந்த ரெண்டு இதை வந்து நம்ம பிரிண்ட் பண்ண வைக்க போகிறோம். இதுதான் நம்மளோட கோல். ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா நான் சும்மா வந்து இந்த ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷனில் பார்த்தீங்கன்னா சும்மா வந்து ஹேக்ரேட் டெஸ்டான் வந்து பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்கேன். ஸோ நம்மளோட இது வந்து நம்ம இந்த நாசாங்கிற ஃபங்க்ஷனில் வந்து நாசாங்கிற ஃபங்க்ஷன் தான் வந்து நம்ம கால் பண்ண போகிறோம். ஸோ அது கால் பண்ணுறப்போ வந்து நான் ஹேக்ரேட் நாசான வரும், தென் வந்து டெஸ்லாங்கிற ஃபங்க்ஷன் இதில் கால் பண்ணியிருக்கேன். ஸோ வந்து ஹேக்ரேட் டெஸ்டான வந்துடும். ஸோ இதுதான் நம்மளோட ப்ரோக்ராம், ஒரு சிம்பிள் ப்ரோக்ராம் தான். ஸோ வந்து வந்து நான் ஃபஸ்ட்டு வந்து கம்பைல் பண்ணிக்கிறேன். ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த ஒரு சில ஃப்ளாக்லாம் யூஸ் பண்ணியிருக்கேன். அதாவது ஒரு சில ஃப்ளாக்லாம் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். பார்த்தீங்கன்னா இந்த எஃப்என்ஓ ஸ்டாக் ப்ரொடக்டர் வந்து எதுக்கு யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, கேனடியை வந்து ஆஃப் பண்ணுறதுக்காக வந்து இது யூஸ் பண்ணியிருக்கேன். தென் வந்து இது பார்த்தீங்கன்னா நம்மளோட சி ஃபைலு, தென் வந்து அவுட்புட் ஃபைல் வந்து ஹேக் நாசன வரக்கு ஃபைல் ஃபைல் ஹைஃபன் ஓ ஃப்ளாக் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். தென் இது வந்து நம்ம என்எக்ஸ் பிட்டை வந்து ஆஃப் பண்ணுறதுக்காக வந்து இதை வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகே, இதான் வந்து இந்த ஃப்ளாக் வந்து. தென் அந்த ஏஎஸ்ஆர் பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேனே, அது வந்து எங்கே இருக்கும்னு பார்த்தீங்கன்னா. ஓகே, இதான் வந்து நம்ம இந்த ஏஎஸ்ஆர். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா வேல்யூ வந்து 2 இருக்குது. ஸோ வந்து நம்ம ஒவ்வொருத்தரக்க பைனரி ஃபைல் ரன் பண்ணுறப்போ அதில் இருக்க ஃபங்க்ஷனுக்கெலாம் ரேண்டமாக வந்து அட்ரஸ் வந்து அலோகேட் ஆகிட்டுருக்கோம். ஸோ வந்து நம்ம வந்து ஒரு ஸ்பெசிஃபிக் அட்ரஸ் வந்து ஸ்டாட்டிக்காக இருக்காது, சேஞ்ச் ஆகிட்டுருக்கோம். ஸோ இதை வந்து நம்ம பைனரி எக்ஸ்பிரஷன் இதெல்லாம் பண்ணுறப்ப வந்து 0 மாற்றிக்கிறோம். ஸோ அந்த அப்போ தான் வந்து நம்ம அந்த மட்டும் பவர் ஃப்ளோ ப்ரோ இதெல்லாம் பண்ணுறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ இது எப்படி பண்ணுறதுன்னா ரொம்ப ஈஸி தான். ஜஸ்ட் வந்து எக்கோ 0 0ங்கிற வேல்யூ வந்து இந்த ஃபைலை வந்து ரைட் பண்ணுறீங்க, அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம கேட் பண்ணி பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா 0 இருக்குது. ஸோ இப்போ வந்து நமக்கு ஸ்டார்டிங்காக ஒரே அட்ரஸ் தான் இருக்கும் எல்லாத்திற்கையுமே. ஏ சார் முடிஞ்சு. தென் வந்து நம்ம ஃப்யூச்சரில் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ அடுத்த வீடியோ கூட நான் போகிறேன். நான் வந்து ஒரு ஐடியா இருக்கேன் எனக்கு. என்ன ஐடியாவும் பார்த்தீங்கன்னா, இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மைக்கை வந்து இந்த ஸ்பீக்கரை வந்து கிளிக் பண்ணால் வந்து மியூட் ஆகுது. தென் இங்கே பார்த்தீங்கன்னா வந்து கிளிக் பண்ணாலும் வந்து சவுண்ட் வந்து ஃபுல்லாக வந்துடுச்சு. ஸோ இந்த மட்டும் நம்ம ஏஎஸ்ஆருக்கும் வந்து இந்த இடத்துல ஒரு பட்டன் வைக்கலாம்னு நினைக்கிறேன். ஏஎஸ்ஆர் வந்து ஆன் பண்ணுறதுக்கு ஆஃப் பண்ணுறதுக்கு ஒரு ஐடியா இருக்குது. நான் இன்னும் வந்து அதை எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கல. ஸோ ட்ரை பண்ணலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா பாலிபார், இந்த பாலிபாரில் வந்து நம்ம கஸ்டமாக வந்து மாடல் வந்து ரைட் பண்ணி ஸோ அதை வந்து இந்த இடத்துல வந்து பண்ணிக்கலாம். இந்த ஓப்பன் ஐபினுக்கும் அப்புறம் அந்த இந்த ஐபியும் நான் அப்படி தான் பண்ணேன். ஓப்பன் ஐபின்னு தனியாக ஒரு ஸ்கிரிப்ட் ட்ரை பண்ணி ஓப்பன் ஐபின் வந்து ஒரு வேலை ஐபி வந்து இருந்துச்சு அப்படின்னா இந்த இதில் காமிக்கிற மாட்டோம், இல்லை வந்து ஆஃப்லைன் காமிக்கிற மாட்டோம் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாட்டம் வந்து ஏஎஸ்ஆருக்கு பண்ணலாம், இந்த ஒரு சுவிட்ச் மாட்டம் பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன்.
பண்ணிட்டேன்னா அதை பற்றி உங்களுக்கு ஒரு வீடியோ வந்து போடுறேன், எப்படி உங்களோட வேலையை செட்டப் பண்ணலாம் அப்படின்ட்டு. ஸோ வந்து ஈஸியாக இருக்கும், நம்ம வந்து ஒவ்வொரு வரைக்கும் இந்த எக்கோ அதுக்கப்புறம் இதெல்லாம் கேட்லாம் யூஸ் பண்ணி நம்ம பார்த்துட்டு இருக்க முடியாது. தென் வந்து வாங்கினா வந்து வந்து எக்ஸ்பெக்டேஷன் பாட்டுக்கு வந்து போயிடலாம். ஃபஸ்ட்டு வந்து எப்பயுமே நம்ம ஃபைல் கமாண்ட் யூஸ் பண்ணி இந்த ஃபைலை வந்து செக் பண்ணி பார்க்கணும். இது பார்த்தீங்கன்னா ஒரு 64-bit ஃபைல். தென் வந்து பார்த்தீங்கன்னா டைனாமிக் லிங்க்டு. தென் வந்து இது வந்து நாட் ஸ்டேபிள். ஸோ வந்து எதுவுமே நம்ம டீபக் பண்ணுறது வந்து ஈஸியாக இருக்கும். ஓகே, நம்ம வந்து இதை வந்து செக்ஸுக்குன்னு ஒன்று இருக்குது. ஸோ இது பார்த்திங்கன்னா என்னென்ன மிட்டிகேஷன்லாம் வந்து அவைலபிளாக இருக்கா, ஆன் பண்ணி வச்சுக்கோங்களா, ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்களா, இந்த மட்டும்லாம் நம்ம அந்த ஃபைலை வந்து செக் பண்ணுற ஃபைல் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். செக் செக்னு கொடுத்து அதுக்கப்புறம் அந்த ஃபைலுங்கிற இது ஃபைல் யூஸ் பண்ணி தென் வந்து நம்மளோட பைனரி ஃபைலை வந்து கொடுத்து டைப் பண்ணிடுங்க. நான் என்ட்ரு அமைக்கிறேன். பார்த்தீங்கன்னா நான் முன்னாடி சொன்ன மாட்டோம், ரெல்ட்ரோ வந்து பார்சியல் ரெல்லோ ரெல்ட்ரோ வந்து கொடுத்துருக்காங்க. தென் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நோ கேனரி ஃபவுண்ட், அதாவது நம்ம கம்பேர் பண்ணுறப்பே கேனரி என்எக்ஸ்லாம் நம்ம வந்து டிசபிள் பண்ணிட்டோம். ஸோ வந்து இது ரெண்டுமே இல்லை. தென் வந்து இந்த பொசிஷன் இண்டிபெண்ட் நான் எக்ஸிக்யூட்டர் வந்து எனபிள் பண்ணியிருக்காங்க. ஓகே, இதுதான் வந்து இந்த எப்போயுமே இந்த மட்டும் நம்ம செக் செக்கு அதுக்கப்புறம் ஃபைலு இந்த மட்டும்லாம் யூஸ் பண்ணி நம்ம அனலைஸ் பண்ணிக்கணும் ஒரு இந்த என்ன மட்டும் பயனியாக பண்ணிவிட்டு. ஸோ அப்போ தான் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். தென் இப்போ வந்து அதை வந்து நான் ஜிடிபியில் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஜிடிபிலையும் கூட பண்ணலாம், இங்கே பாருங்கள் ஜிடிபியில் வந்து செக் செக்னு ஒரு கமாண்ட் இருக்குது. பார்த்தீங்கன்னா இதிலே வந்து காமிச்சு கொடுத்துரும் இந்த மட்டும். இந்த செக் செக்னு தனியாக வந்து நீங்கள் டூல் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம், இன்ஸ்டால் பண்ணியும் பண்ணிக்கலாம், இல்லாட்டி ஜிடிபியிலே நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் சும்மா ரன் பண்ணுறேன். இந்த ப்ரோக்ராம் வந்து ரன் பண்ணுறப்போ ஹூவாரியும்னு கேட்குது, நான் வந்து ஜோ ப்ரோவின்னு கொடுக்குறேன். பார்த்தீங்கன்னா மதிக்கவே இல்லை, எந்த தவறுமே பிரிண்ட் பண்ணலை. ஃபஸ்ட்டு வந்து சேவ் மட்டும் பண்ணி வச்சுக்கிச்சு. ஓகே, நம்ம வந்து மெயின் ஃபங்க்ஷன் வந்து டிஸ்அசம்பிள் பண்ணி பார்த்துடலாம். மெயின் ஃபங்க்ஷன் வந்து டிஸ்அசம்பிள் பண்ணுறதுக்கு வந்து ஜிடிபியில் வந்து என்ன கமெண்ட்னா டிஸ்அஸ் மெயின் யூஸ் பண்ணலாம், இல்லை வந்து ஒரே வந்து யூஸ் பண்ணலாம், இல்லை வந்து டிஸ்அசம்பிள் மெயின் நீங்கள் வந்து ஃபுல்லாக கூட யூஸ் பண்ணலாம். இது கொடுத்தாலுமே உங்களுக்கு மெயின் ஃபங்க்ஷன் வந்து எஸ்எஸ்எம்பிள் பண்ணி தான் கொடுப்போம். ஓகே, கொஞ்சம் ரிமூவ் பண்ணிக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம பஃபர்லாம் அலோகேட் பண்ணுறதுக்காக இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க. தென் இங்கே வந்து நம்மளோட பிரிண்ட் ஆஃப் ஃபங்க்ஷன் வந்து இந்த இடத்துல கால் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம ஹூஆர்னு பிரிண்ட் பண்ணுறதுக்காக இந்த பிரிண்ட் ஆஃப் ஃபங்க்ஷன் கால் பண்ணியிருக்காங்க. தென் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்கேன் ஆஃப் ஃபங்க்ஷன் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அது நம்ம ஸ்கேன் பண்ணி இந்த உங்கள் வேரியபிளில் ஸ்டோர் பண்ணுறதுக்காக. நம்ம மெயின் ஃபங்க்ஷனே பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான் இருக்குது. நீங்கள் வந்து கேட்கலாம் எங்கடா அந்த டெஸ்லா ஃபங்க்ஷனு, அதுக்கப்புறம் இந்த நாசா ஃபங்க்ஷன் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல மெயின் ஃபங்க்ஷனாக தான் டிஸ்அசம்பிள் பண்ணி பார்த்துருக்கோம். அந்த மெயின் ஃபங்க்ஷனுக்குள்ள வந்து நம்ம அந்த ஃபங்க்ஷன்லாம் கால் பண்ணவே இல்லை. ஸோ வந்து இதுதான் வந்து நம்மளுக்கு ரன் ஆகும். ஸோ அது எப்பயுமே வந்து ரன் ஆகாது, எப்பயுமே வந்து எக்ஸிக்யூட் ஆகாது அந்த ரெண்டு ஃபங்க்ஷனுமே. ஸோ அதை தான் நம்ம வந்து இப்போ வந்து எக்ஸ்பைர் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ண வைக்க போகிறோம். ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த ரிட்டர்ன் அட்ரஸில் வந்து ஒரு பிரேக் பாயிண்ட் வந்து செட் பண்ணிக்கிறேன். ஸோ வந்து நம்ம வேல்யூ வந்து கொடுத்து நம்ம வந்து எக்ஸ்பைர் பண்ண வந்து ட்ரை பண்ணலாம். ஓகே, இந்த வந்து ஒரு பிரேக் பாயிண்ட் செட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ வந்து நான் ரன் பண்ண போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து இன்புட் கொடுக்க போகிறத ஒரு ஸ்பெசிஃபிக் பேட்டர்ன் வந்து கொடுக்க போகிறேன். என்ன பேட்டர்ன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ நமக்கு வந்து தெரியும், ஃபஸ்ட்டு வந்து நம்ம பஃபர் இருக்கும், அதுக்கப்புறம் வந்து நம்ம ஸோ ஃபஸ்ட்டு வந்து நமக்கு தெரியும் நம்மளோட பஃபர் அப்புறம் லோக்கல் வேரியபிள்ஸ்லாம் இருக்கும். அடுத்து வந்து கேனரி வந்து இல்லை, கேனரி வந்து நம்ம ஆஃப் பண்ணிட்டோம். அடுத்து வந்து நம்மளோட ரிட்டர்ன் அட்ரஸ் இருக்கும். ஸோ வந்து கேனரி வந்து நீங்கள் எடுத்துருங்க, இந்த மூணு தான் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம பஃபரை வந்து ஃபில் பண்ணணும், தென் வந்து இந்த லோக்கல் வேரியபிள்ஸ் வந்து ஃபில் பண்ணணும். அடுத்து வந்து இந்த ரிட்டர்ன் அட்ரஸை தான் வந்து நம்ம மாடிஃபை பண்ண போகிறோம். ஸோ இந்த இடத்துல தான் வந்து நம்ம வந்து அந்த நாசாங்கிற ஃபங்க்ஷனோட அட்ரஸை வந்து இந்த இடத்துல கொடுக்க போகிறோம். ஸோ எப்படி வந்து நம்ம இதை பண்ணலாம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து நமக்கு தெரியணும் எந்த இது வரைக்கும் நம்மளோட பைட் வந்து இப்போ லோக்கல் இந்த இபிபி வரைக்கும் எவ்வளோ பைட் வந்து எடுத்துக்குது, எத்தனை கேரக்டர் வந்து நம்ம கொடுத்தா வந்து இபிபி வரைக்கும் ஃபுல்லாகும், அதுக்கப்புறம் தான் வந்து நம்மளோட ரிட்டர்ன் அட்ரஸ் இருக்கும். ஸோ வந்து நம்ம வந்து அந்த ரிட்டர்ன் அட்ரஸை வந்து கரெக்டாக வந்து நம்ம ப்ளேஸ் பண்ணணும், இல்லாட்டி வந்து அதை வந்து ரன்னா எக்ஸிக்யூட் ஆகாது. கரெக்டாக வந்து நம்ம ரிட்டர்ன் அட்ரஸில் வந்து அந்த நாசா ஃபங்க்ஷனை வந்து ப்ளேஸ் பண்ணணும். ஸோ வந்து இதெல்லாம் நமக்கு தெரியணும், இது வந்து எவ்வளோ கேரக்டர் வந்து எடுத்துக்குது, இதுக்கு வந்து எவ்வளோ தேவைப்படுது, இந்த மாட்டெல்லாம் தெரியணும். ஸோ வந்து நான் ஒரு பேட்டர்ன் வந்து க்ரியேட் பண்ண போகிறேன். க்ரியேட் பண்ணி நான் ஏஏ இந்த மாட்டம் நம்ம கொடுக்க போகிறதில்ல. ஸோ ஒரு ஸ்பெசிஃபிக் பேட்டர்ன் வந்து கொடுக்க போகிறோம். ஸ்பெசிஃபிக் பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பிபி இந்த மாட்டம் வந்துச்சுன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சிசின்னு இருக்குன்னு வச்சுங்க. நம்ம வந்து இந்த பேட்டர்னை வந்து காப்பி பண்ணி நம்ம ஆஃப்செட் வந்து ஃபைன் பண்ணோம் அப்படின்னா சிசி வரைக்கும் இந்த இடத்துல ரைட் ஆகுது. ஒவ்வொரு இடத்துலையுமே என்னென்ன ரைட் ஆகிருக்குன்னு நம்ம வந்து தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். ஸோ வந்து இந்த இது வரைக்கும் நம்ம என்ன ரைட் ஆகுது, கடைசியாக வந்து எது வரைக்கும் ரைட் ஆகிருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா இந்த இது வரைக்கும் நம்மளோட இன்புட் வந்து கொடுத்துக்கலாம். அடுத்து வந்து நம்ம டேரெக்டாக வந்துட்டு நம்மளோட ரிட்டர்ன் அட்ரஸ் வந்து கொடுத்துக்கலாம். ஸோ வந்து நம்ம ரிட்டர்ன் அட்ரஸ் வந்து
ஏபியில் வந்து ஸ்டோர் ஆகிடும். ஸோ வந்து அடுத்து அந்த ஃபங்க்ஷன் வந்து எக்ஸிக்யூட் ஆகிடும். ஸோ இது எப்படி பண்ணலாம் அப்படின்னா, நம்ம ஜிடிபியில் பார்த்தீங்கன்னா வந்து இது இருக்குது, பேட்டர்ன் க்ரியேட்டுன்னு இருக்குது, அதுலேயும் பண்ணலாம். இல்லை வந்து பைத்தான் ஸ்கிரிப்ட் வந்து இருக்குது, பைத்தான் ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணி நீ வந்து பண்ணலாம். நான் வந்து இந்த மீட்டுங்க இந்த பைத்தான் ஸ்கிரிப்டை வந்து நான் யூசர் பின் ஃபோல்டரில் போட்டேன். ஸோ வந்து எனக்கு எங்கே இருந்தாலும் கால் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து ரன் பண்ண அதை வந்து டவுன்லோட் பண்ணிங்க, தென் நீங்களும் அதை வந்து யூசர் பின் ஃபோல்டரில் போட்டுருங்க. ஸோ வந்து நான் பேட்டர்ன் வந்து ஒரு 100 பேஸ் வந்து க்ரியேட் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து க்ரியேட் ஆகிடுச்சு, நான் வந்து காப்பி பண்ணிக்கிறேன், க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் இன்புட் வந்து கொடுக்குறேன். இன்புட் கொடுக்குறப்ப நான் ரன் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்னொன்று முக்கியமான ஞாபகம் வச்சுங்க, நீங்கள் வந்து இந்த பீடா ப்ளகின் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு என்னென்ன ரெஜிஸ்டரில் என்னென்ன வேல்யூ இருக்கோ, அடுத்து ஸ்டாக்கில் என்னென்ன வேல்யூலாம் ஸ்டோர் ஆகிருக்கு தெளிவாக வந்து அதுவே எடுத்து கொடுத்து வந்த மாட்டோம். இல்லைனா நம்ம வந்து இன்ஃபோ ரெஜிஸ்டர் இந்த மாட்டோம் காமன்ஸ்லாம் யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து பார்க்குற மாதிரி இருக்கும். ஓகே, வந்து அதை வந்து நம்ம வந்து பார்த்துடலாம். நம்ம வந்து நம்ம முன்னாடியே சொன்னோம், நம்ம பேஸ் பாயிண்ட் வரைக்கும் எவ்வளோ பைட்ஸ் வந்து எடுத்துக்குதுன்னு பார்க்கணும் அப்புடின்னு சொன்னோம். ஸோ வந்து நம்ம பேஸ் பாயிண்ட்டில் என்ன இது இருக்குதுன்னு பார்த்துக்கலாம். ஸோ பேஸ் பாயிண்ட்டில் பார்த்தீங்கன்னா 0A 0B 1A இதுலேருந்து தான் வந்து பேஸ் பாயிண்ட்டில் வந்து ரைட்டாக வந்து ஸ்டார்ட் ஆகுது. நம்மளோட ஃபஸ்ட் நம்ம கொடுத்த இன்புட் பார்த்தீங்கன்னா அந்த ஏலேருந்து ஸ்டார்ட் ஆகுது, இதில் பேஸ் பாயிண்ட்டில் ரைட் ஆகுது வந்து இதுலேருந்து ரைட் ஆகுது. ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்மளோட பஃபர் வந்து ரைட் ஆகுது, அடுத்து வந்து பேஸ் பாயிண்ட்டில் வந்து ரைட் ஆகுது. ஸோ இதோட ஆஃப்ஸர் கண்டுபிடிக்கணும்னா ஜஸ்ட் வந்து இதை காப்பி பண்ணிக்கோங்க, இந்த அட்ரஸ் வந்து காப்பி பண்ணிக்கோங்க. இந்த அட்ரஸ் என்னென்னா ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி அட்ரஸ் இருந்திருக்கும், நம்ம வந்து நம்ம தான் ஓவர் ரைட் பண்ணிட்டோமே. ஸோ வந்து நம்மளை கொடுத்துருக்க பேலோடு வந்து இந்த இடத்துல வந்து ஓவர் ரைட் ஆகிடுச்சு. ஸோ வந்து இதோட ஹெக்ஸாடெசிமல் வேல்யூ தான் வந்து இந்த 4132 இதெல்லாம் வந்து. இப்போ வந்து நான் அந்த பேட்டர்ன் 2 நம்பரில் யூஸ் பண்ணிக்கிறேன், பேட்டர்ன் யூஸ் பண்ணி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆஃப்சர் கண்டுபிடிக்க ஜஸ்ட் வந்து அதோட இது போட்டால் போதும், அதோடய அட்ரஸ் வந்து போட்டால் போதும். இப்போ வந்து என்ட்ரு கொடுத்தீங்க அப்படின்னா 32 பொசிஷனில் வந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொல்லலாம். அதாவது இந்த வேல்யூ வந்து இந்த 41 32 இது வந்து 32 பைட்ஸ் வரைக்கும், அது என்னென்னு பார்த்தீங்கன்னா இது வந்து 32 பைட்ஸ் வரைக்கும் பார்த்திங்கன்னா இது வரைக்கும் எக்ஸாம்பிள் வச்சுலாம். ஸோ இது வரைக்கும் பஃபரில் ஸ்டோர் ஆகுது, அடுத்து வந்து 32 பைட்ஸ்க்கு அப்புறம் வந்து இந்த இபிபியில் வந்து ஸ்டோர் ஆக வந்து ஸ்டார்ட் ஆகுது. இதில் இபிபியில் பார்த்தீங்கன்னா 1 2 3 4 இது வந்து ஒரு 64 பிட் தான், அதனால் ஒரு 8 பைட் வந்து இருக்கும், 8 பைட்ஸ் வந்து இருக்கும். ஓகே, பார்த்தீங்கன்னா அது 8 பைட்ஸ் இருக்குது, 8 பைட் வந்து நம்ம இபிபியில் வந்து ஸ்டோர் ஆகுது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட பஃபர் வந்து 32, தென் வந்து இந்த இபிபியில் வந்து ஒரு 8 பைட்ஸு, மொத்தம் பார்த்தீங்கன்னா 40 பைட்ஸ். நம்மளோட பேஸ் பாயிண்ட் வரைக்கும் ஃபில் பண்ணுறதுக்கு வந்து நமக்கு தேவையான இது வந்து பார்த்தீங்கன்னா 40 பைட்ஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தான் நம்மளோட அந்த நாசா ஃபங்க்ஷனோட அட்ரஸ் வந்து இந்த இடத்துல தான் நம்ம வந்து கொடுக்க போகிறோம். ஸோ பார்த்தீங்கன்னா என்ன நடக்கும் அப்படின்னா, இது வரைக்கும் நம்மளோட இபிபியில் வந்து ஸ்டோர் ஆயிரும், தென் இந்த இடத்துல இன்ஸ்ட்ரக்ஷன் பாயிண்ட் இருக்கிற இடத்துல வந்து நம்மளோட அந்த நாசா ஃபங்க்ஷன் கொடுத்தோம்ல அந்த அட்ரஸ் வந்து ஓவர் ரைட் ஆகிரும். ஸோ வந்து என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து நெக்ஸ்ட் என்ஐன்ஸ்க்கு பாயிண்ட் நெக்ஸ்ட் என்ஐன்ஸ்க்கு வந்து ரன் ஆகணும் தான் பாயிண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ வந்து நம்ம நாசா ஃபங்க்ஷனுக்கு வந்து இது வந்து போயிடும். ஸோ அதில் இருக்க அதெல்லாம் வந்து எக்ஸிக்யூட் பண்ண வந்து ஸ்டார்ட் பண்ணிடும். இது வந்து நம்ம எப்படி பண்ணலாங்கிறது பார்க்கலாம். நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு, நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு 40 இது வந்து யூஸ் பண்ணோம் அப்படின்ட்டு. நான் வந்து ஒரு நியூ இது வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன், அந்த ஃபோல்டருக்கு வந்து போய்க்கிறேன், தென் வந்து பைத்தான் யூஸ் பண்ணிக்கிறேன். நம்ம 40 பைட்ஸ் வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம பஃபர் வரைக்கும் நம்ம பிபிபி வரைக்கும் நம்ம ஃபில் பண்ணோம். ஸோ வந்து நம்ம 40A வந்து காப்பி பண்ணிக்கலாம், 40A வந்து நம்ம கொடுக்க போகிறோம். தென் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பேரோட ஃபைல் வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். பேரோட ஃபைல் வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளோட பேரோட ஃபஸ்ட் பார்ட் பார்த்தீங்கன்னா இந்த இது 40A, தென் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட அந்த ஃபங்க்ஷனோட அட்ரஸ், நம்மளோட அந்த நாசா ஃபங்க்ஷனோட அட்ரஸ். இந்த ஃபங்க்ஷனோட அட்ரஸ் எப்படி ஃபைன் பண்ணதுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இருக்கிற எல்லா ஃபங்க்ஷனோட அட்ரஸும் இருக்க எல்லா ஃபங்க்ஷனுமே தெரியணும் அப்படின்னா, இன்ஃபோ ஃபங்க்ஷன் கொடுத்தீங்கன்னா இருக்கிற எல்லா ஃபங்க்ஷனுமே வந்து வரிசையாக வந்துடும். ஓகே, இது வேணாம், சாரி. இப்போ வந்து நம்ம ஒரு ஸ்பெசிஃபிக் ஃபங்க்ஷனோட அட்ரஸ் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஜஸ்ட் வந்து நம்ம எக்ஸ் யூஸ் பண்ணி தென் வந்து அந்த ஃபங்க்ஷனோட நேம், நம்ம நாசாங்கிற ஃபங்க்ஷன் தான் நமக்கு தேவைப்படுது. ஸோ அந்த நேம் கொடுத்து நான் வந்து இந்த இடத்துல என்ட்ரு பண்ணுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து அந்த ஃபங்க்ஷனோட அட்ரஸ் வந்து கிடச்சிருச்சு, இதான் அந்த ஃபங்க்ஷனோட அட்ரஸ்ஸு.
ஸோ நம்ம பேலோடுக்கு அப்புறம் வந்து இதுக்கப்புறம் வந்து நம்ம இந்த ஃபங்க்ஷனோட அட்ரஸ் தான் வந்து நம்ம வந்து ரைட் பண்ண போகிறோம். ஸோ வந்து இபி இஐபி வந்து அதுக்கு பாயிண்ட் பண்ணோம். ஸோ அந்த ஃபங்க்ஷன் வந்து ரன் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த லிட்டில் இந்தியன் பற்றி நான் சொன்னேன், அது பார்த்திங்கன்னா நம்மளோட இதை வந்து அப்படியே ரீட் பண்ணாது, இந்த பைட்டை வந்து பின்னாடி பேக்வேர்ட்ஸ்லேருந்து தான் ரீட் பண்ணும். ஸோ வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இதை வந்து நம்ம பேக்வேர்டு வந்து கொடுக்கணும், அப்போ தான் வந்து இது வந்து கரெக்டாக வந்து இந்த எக்ஸ்பைர் வந்து க்ரியேட் ஆகும். ஓகே, வச்சு பைத்தான் யூஸ் பண்ணி பண்ணி கொடுக்கலாம். அப்படியே தலைதாக பண்ணிடுச்சு. நம்ம நான் உங்களுக்கு வந்து பியூன் டூல்ஸ் இந்த மாதிரிலாம் வந்து யூஸ் பண்ணுறதை பற்றி அடுத்த வீடியோவில் பார்க்குறேன், அடுத்த வீடியோவில் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து உங்களுக்கு எப்படி ஒர்க் ஆகுது, எப்படி வந்து இந்த லிட்டிலேருந்து வந்து ஒர்க் ஆகுது அப்படிங்கிறதுக்காக நான் மேனுவலாகவே ரைட் பண்ணி காமிக்கிறேன். ஸோ அதுலேயே பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து நான் உங்களுக்கு இதில் வந்து எப்படி ரைட் ஆகுதுன்னு சொல்கிறேன். நம் முன்னாடியே சொன்ன மட்டும் வந்து ரிவர்ஸ் ஆர்டரில் தான் வந்து எடுத்துக்கணும். ஸோ வந்து நம்ம எப்படி வந்து நம்ம பேரோடு கொடுக்கணும் அப்படின்னா நம்ம லாஸ்ட் வந்து கொடுக்க வந்து ஸ்டார்ட் பண்ணோம். நம்ம நீங்கள் என்னோடய பியூன் டூல் பியூன் புனபுல் டாட் கேஆர்லாம் இதை வீடியோலாம் பார்த்துருந்தீங்க தெரிஞ்சிருக்கோம், அதை பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். நான் கே வந்து சொல்கிறேன், நம்ம லாஸ்ட் டூ பைட்ஸ் வந்து லாஸ்ட் டூ நம்பர்ஸ் வந்து நீங்கள் எப்படி ரைட் பண்ணிகிட்டே வாங்க. நீங்கள் ரைட் பண்ணோம் அவசியம் இல்லை, எப்படி ஒர்க் ஆகுதுன்னு தெரிஞ்சதுக்காக நான் இப்படி கொடுக்குறேன். நீங்கள் வந்து பைத்தான் யூஸ் பண்ணி ஈஸியாக பண்ணிடலாம். அடுத்து இது பார்த்தீங்கன்னா இது வந்து டூ ரைட் பண்ணிட்டேன். தென் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபோர் ஃபிஃப்டி ஃபைவ் வந்து இருக்குது. ஸோ ஃபோர் ஃபிஃப்டி ஃபைவ்னு கொடுத்துக்கலாம். ஏன்னா நம்ம வந்து ஃபிஃப்டி ஃபோர் ஃபோர் டைம்ஸ் வந்து ஃபிஃப்டி ஃபைவ் வந்து ரைட் பண்ணிகிட்டு இருக்க முடியாது. சும்மா வந்து என்ன நடக்குது தெரியாதுக்காக நான் அது மட்டும் ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ வந்து நம்ம பேரோடு வந்து கொடுக்கலாம். நம்மளோட பேரோடு பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நம்மளோட அந்த பஃபருக்காக, தென் இந்த இடத்துல வந்து நம்ம இன்ஸ்டாகிராம் பைட் வந்து ஓவரைட் பண்ணுறதுக்காக இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பேக்வேர்ட் ஸ்லாஷ் வந்து யூஸ் பண்ணிக்கிங்க, பேக்வேர்ட் ஸ்லாஷ் வந்து யூஸ் பண்ணிக்கேன். ஸோ வந்து நம்ம வந்து ஒரு அட்ரஸ் வந்து ரைட் பண்ண போகிறோம், அதனால் வந்து இது யூஸ் பண்ணி ஹெக்ஸாடெசிமல் வேல்யூ வந்து ரைட் பண்ண போகிறோம், அதனால் வந்து இது யூஸ் பண்ணிக்கிங்க. தென் வந்து இந்த இடத்துல 68 அதாவது நம்ம ரிவர்ஸ் ஆர்டரில் கொடுக்குறோம், அதனால் வந்து நம்ம ரிவர்ஸாக ரைட் பண்ணிக்கேன். இந்த இடத்துல அப்படியே டைப் பண்ணிக்கிங்க, X68, X51, X55 தான் வந்து இன்னும் த்ரீ டைம்ஸ் வரும். ஸோ காப்பி பண்ணி த்ரீ டைம்ஸ் வந்து பேஸ்ட் பண்ணிக்கிறேன். 1, 2, 3, 4, 5, 6, 7 கரெக்டாக 1, 2, 3, 4, 5, 6 ஒரு எக்ஸ்ட்ரா வந்து ஒன்று கொடுத்துட்டேன், சாரி எக்ஸாம் போடணும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட பேலோடு வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதுதான் வந்து நம்மளோட பேலோடு. இப்போ வந்து நான் கேட் பண்ணி காமிக்கிறேன். ஓகே, நீங்கள் வந்து கேட்கலாம் இந்த இடத்துல ரைட். ஓகே, நீங்கள் வந்து கேட்கலாம் என்னடா இந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து இதுதான் கொடுத்துருந்த பார்த்தேன்னா கியூயூலாம் வந்து இந்த இடத்துல இருக்குதுன்னு நீங்கள் கேட்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹெக்ஸாடெசிமல் வேல்யூ தான், இது வந்து ஆஸ்கியாக கன்வெர்ட் ஆகிறப்போ வந்து இந்த கியூ இது வந்து கியூவாக மாறிடுச்சு, தென் வந்து இது வந்து ஹச்சாக மாறிடுச்சு, தென் இதெல்லாம் வந்து கியூவாக மாறிடுச்சு. ஸோ இதுதான் வந்து நடந்திருக்கு. ஸோ நம்ம இப்படியே கூட கொடுக்கலாம், நம்ம பேரோட வந்து இப்படியே கூட கொடுக்கலாம், தென் வந்து இல்லாட்டி வந்து இதை காப்பி பண்ணியும் கொடுக்கலாம். நான் வந்து இதை காப்பி பண்ணிக்கிறேன். தென் இப்போ வந்து நம்மளோட பேரோட வந்து ஃபுல்லாக ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து அந்த ஃபைல் வந்து ரன் பண்ணுறேன், எனக்கு வந்து இன்புட் கேட்குது, நான் வந்து இதை பேஸ்ட் நம்மளோட பேரோட அதை பேஸ்ட் பண்ணுறேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த நம்மளோட அந்த இன்புட் கேட்டுச்சு, நம்ம வந்து இன்புட் வந்து கொடுத்தோம், நம்மளோட அந்த ஃபங்க்ஷன் வந்து எந்த இடத்துலையுமே கால் பண்ணல. பட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் பாயிண்ட் வந்து ஓவர் ரைட் பண்ணனால இந்த இடத்துல நமக்கு ரெண்டு ஃபங்க்ஷனுமே பிரிண்ட் ஆயிருக்கு, ரெண்டு ஃபங்க்ஷனில் இருக்க ஸ்டேட்மெண்ட் வந்து எக்ஸிக்யூட் ஆகிருக்கு. ஸோ இப்படி தான் வந்து நம்ம இதை வந்து எக்ஸ்பைர் பண்ணியிருக்கோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா ரிட்டன் டு இன்னும் வந்து சொல்லுவாங்க இந்தோட இந்த இதை வந்து இந்த எக்ஸ்பைர் வந்து இதான் வந்து பேசிக் இது பியூன் சேலஞ்ச்லாம் பார்த்தீங்கன்னா இதான் வந்து ஒரு பேசிக்காக சிம்பிள் சேலஞ்செலாம் பார்த்தீங்கன்னா இந்த தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ
இப்போ வந்து உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் எப்படி வந்து இந்த எக்ஸ்பைட் வந்து ஒர்க் ஆகுது, எப்படி வந்து நம்ம எங்களோட இன்ஸ்ட்ரக்ஷன் பாயிண்ட் வந்து ஓவர் ரைட் பண்ணுறோம், இதுன்னு வந்து எப்படி பேட்டர்ன்லாம் க்ரியேட் பண்ணுறோம், அதுக்கு இந்த கான்செப்ட் பற்றிலாம் புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ நான் முன்னாடி ஒரு வீடியோ பண்ணேன், அது வந்து ஒரு 37 மினிட்ஸ்க்கு மேலே பண்ணேன், அதை வந்து தெளிவாக ஒவ்வொரு பாட்டையும் சொல்லிட்டு இருந்தேன். இதில் பார்த்தீங்கன்னா அவ்வளோக்கா சொல்ல முடியல, ஏன்னா வந்து இப்பயும் ரொம்ப டைம் ஆயிடுச்சு, பார்த்தீங்கன்னா 2 AM ஆயிடுச்சு. ஓகே, நான் அதனால தான் வந்து நான் அதுலேயே வந்து வாய்ஸ் ஓவர் பண்ணலான்னு பார்த்தேன். வாய்ஸ் ஓவர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து அதை வந்து எடிட் பண்ணுறதுக்கெலாம் கொஞ்சம் நேரம் ஆயிடும். ஸோ வந்து நம்ம டைரக்டர் அண்ட் அகைனே வந்து வீடியோ ரெக்கார்ட் பண்ணிடலாமே அப்படிங்கிறத தான் மறுபடியும் ரெக்கார்ட் பண்ணேன். ஸோ இது பார்த்திங்கன்னா இப்படி தான் வந்து ஒர்க் ஆகுது இந்த ஹெட்ஸ்பாய்ட் வந்து. அடுத்த வீடியோவில் வந்து நம்ம அந்த செல்கோட வந்து இந்த பஃபர் ஓவர் ஃப்ளோ யூஸ் பண்ணி இப்போ நம்ம வந்து ஒரு இதான் பண்ணிடுவோம், இன்ஸ்ட்ரக்ஷன் மேட்ரு ஓவர் ரைட் பண்ணி நம்ம வந்து ஒரு ஃபங்க்ஷனாக தான் வந்து கால் பண்ணிட்டு வந்ததில். அடுத்ததில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு செல் எடுக்கிறது எப்படி வந்து ஒரு செல் எடுக்கிறது இந்த மட்டும் இதெல்லாம் பார்க்க போகிறோம். அது எப்படின்னா நம்ம செல் கோடு யூஸ் பண்ணி நம்ம வந்து ஸ்டாக்கில் வந்து செல் கோடை வந்து ரைட் பண்ணுவோம். ஸோ அந்த செல் கோடு வந்து எக்ஸிக்யூட் ஆகும். செல் கோடுனா என்னென்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் தான், நம்ம என்எக்ஸ் வந்து என்எக்ஸ் பிட் வந்து டிஸ்பிளே பண்ணியிருக்கோம். ஸோ வந்து ஸ்டாக் வந்து எக்ஸிக்யூட்டபுளாக இருக்கும், நம்ம ஸ்டாக்கில் என்ன கொடுத்தாலுமே அது வந்து எக்ஸிக்யூட் ஆக வந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த செல் கோடு வந்து எக்ஸிக்யூட் ஆகும், செல் கோடு எக்ஸிக்யூட் ஆகிறப்ப நமக்கு வந்து இந்த இடத்துல செல் வந்து பாப் ஆயிரும். ஸோ இதை பற்றி நம்ம அடுத்த வீடியோவில் வந்து தெளிவாக பார்க்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா வர வர அந்த ஒவ்வொரு மெட்டிகல்ஸையும் நம்ம வந்து குறைச்சிக்கிட்டே வரப்போகிறோம். ஏன்னா வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஈஸியிலேருந்து நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகணும். ஸோ வந்து நான் அந்த என்எக்ஸ் பிட்டு அதுக்கப்புறம் வந்து கேனரி இதெல்லாம் வந்து ஆன் பண்ணி வச்சுட்டு எப்படி வந்து நம்ம எக்ஸ்பைர் பண்ணலாம் இந்த மாட்டோ கான்செப்ட்லாம் வந்து நம்ம வந்து வர வர வீடியோஸில் பார்க்கலாம். ஸோ வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா முடிஞ்சளவுக்கு இதை வந்து நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ வந்து அவங்களும் வந்து லேர்ன் பண்ணிக்கோங்க எப்படி நடக்குது அப்படின்ட்டு. இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து இதெல்லாம் வந்து ப்ரீடெக்யூர் செட், அதுக்கப்புறம் வந்து இதெல்லாம் வந்து வேகமாக சொல்லிட்டு போயிடுவாங்க. ஸோ வந்து தமிழில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வீடியோ தான் இருக்குது. ஸோ வந்து உங்களுக்கு தெளிவாக புரியுங்களுக்காக தான் நானும் வந்து இதெல்லாம் மேக் பண்ணி போட்டுக்கிட்டுருக்கேன். நான் வந்து நான் இந்த மட்டும் ட்ரா பண்ணி அதுக்கப்புறம் இந்த மட்டும் ஒரு ஸ்டெப்பாக சொல்லிட்டுருக்கேன். ஸோ வந்து முடிஞ்சளவுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ மற்றவங்களும் தெரிஞ்சுக்கோங்க எப்படி வந்து ஒர்க் ஆகுது அப்படின்ட்டு. ஸோ வந்து எனக்கும் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஸோ வந்து நம்ம வீடியோ மேக் பண்ணலாம், நிறைய பேர் பார்க்குறாங்க யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்ட்டு. ஸோ இதான் வந்து சொல்லணும்னு நினச்சது. தென் வந்து நம்ம அடுத்த வீடியோவில் வந்து பார்க்கலாம்.